தெரியுமா? நான் கேட்கிற கேள்விக்கு நீட்டை எதிர்க்கிறவங்களால பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, தனியார் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியா நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களால் நீட் பாஸ் பண்ண முடியலன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? தரமான கல்வி இங்கே இருக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில்? இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுக்குற அந்த சென்ட்ரல் போர்டு சிலபஸ் எஜுகேஷனை நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எஜுகேஷனை ஏன் இம்ப்ரூவ் பண்ணல, என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, நவோதயா பள்ளிக்கூட திட்டம்னு வந்து 30 வருஷம் ஆச்சு, ராஜீவ்காந்தி ஒரு அருமையான திட்டத்தை கொடுத்தாரு. 6வதுலேருந்து +2 வரைக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு இலவச சென்ட்ரல் போர்டு சிலபஸ். இது எல்லா மாநிலத்திலும் 600 பள்ளிக்கூடம் இருக்குது, பாண்டிச்சேரியில் கூட 4 இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்று கூட இல்லை. ஹைகோர்ட்டும் ஆர்டர் போட்டோம், இன்னும் அதை கொண்டு வரல. என்ன காரணம்? ஹிந்தி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக. ஹிந்தி இருந்தால் என்ன? ஆதரிக்கிற தேர்ட் லாங்குவேஜ், அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் பாம்பேலேயே போய் இருந்தாலும் உங்கள் தாய்மொழியை, நம்ம தாய்மொழியை நம்ம மறக்க போகிறதில்ல. இவங்க சொல்லி தான் நம்ம தமிழை மறக்காமல் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. திணிக்கிறதுன்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ இது ஒரு மெட்ரோ, இந்த பேரை வந்து ஹிந்தியிலேயே தான் வைக்கணும்னு சொன்னால் தான் திணிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கணும் அது திணிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி கேரளாவில் இருக்கிற 2வது தடவை சீஃப் மினிஸ்டராக வந்திருக்கிறவர் யார்? பினராயி விஜயன். என்ன ஆர்டர் போட்டிருக்காரு தெரியுமா? 6 to +2 யூ வாண்ட் டு கம்பல்சரி ரீட் ஹிந்தின்றாரு. அதுக்காக அவருக்கு மலையாள மேலே அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியுமா, இல்லை அவர் தாய்மொழி பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? இங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸோட எண்ணம் என்னன்னா, நம்ம மேலே படித்து முன்னேறி தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போயிடக்கூடாது. 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அவங்கள எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே நான் தைரியமாகவே சொல்கிறேன், என்ன நாளைக்கு யாராவது அடித்தாலும் பரவாயில்ல, நான் தைரியமாகவே சொல்கிறேன். புழுதிவாக்கம் பக்கத்தில் சன்ஷைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தெரியுமா, யாருதுன்னு தெரியுமா? சீஃப் மினிஸ்டரோட மருமகண்டு சபரீஷன். அங்கே உள்ளே போனால் யூ வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஒன்லி நாட் இன் தமிழ், அதை கேட்க முடியுமா அவரால்? கேட்டால் எனக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது. அப்போ இதை என்ன சொல்கிறது, உனக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எவ்வளோ வேணால் கொள்ளை அடிச்சுட்டு போ, தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் விளையாடாதீங்க.